தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு எழுதியுள்ள மடலில் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே வடிகால்களை சீரமைக்கும் பணிகளை அரசு நிர்வாகம் விரைவாக மேற்கொண்டதாகவும் அதனால்தான் சென்னையில் அதி கனமழை பெய்த நிலையிலும் 2015 போல வெள்ள பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அரசு இயந்திரம் 24 மணி நேரமும் இடைவெளியின்றி இயங்கும் வகையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தலைமையில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு மக்களின் கோரிக்கைகளை தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்து அவை உடனுக்குடன் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் சேகர்பாபு, மா. சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னை நகரை வெள்ள பாதிப்பின்றி காப்பதில் கண்ணை இமை காப்பது போல பெரும் பங்காற்றியதாக அவர் கூறியுள்ளார். சென்னையிலும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள சென்றபோது மக்கள் காட்டிய ஆழ்ந்த அக்கறையும் ஒத்துழைப்பும் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்வதற்கு உதவிகரமாக இருந்தன. டெல்டா மாவட்ட மழை வெள்ள சேதங்களை பார்வையிட சென்றபோது உழவர்களும் பொதுமக்களும் தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து ஆர்வத்துடனும் பாசத்துடனும் என்னை அணுகியதை, உரிமையுடன் கோரிக்கைகளை வழங்கியதை மறக்க முடியாது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். டெல்டா பகுதி மக்கள், உடன்பிறப்புகள் மற்றும் பொதுநல அமைப்புகள் வெள்ள நிவாரண பணிகளுக்காக முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு மேல் தம்மிடம் வழங்கியதாக அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒருதாய் மக்கள் என்ற உணர்வையும் அவர்களுக்காக, அவர்தம் மேன்மைக்காக மேலும் மேலும் உழைக்க வேண்டும் என்கிற உத்வேகத்தையும் பெறுகிறேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ச்சியான கனமழையால் பல பகுதிகளும் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்த செய்திகளை மிகுந்த கவலையுடன் கவனித்த நிலையில் அங்கும் நேரடி பயணத்தை மேற்கொள்கிறேன் என்றும், குமரி மாவட்ட மக்களின் துயர் துடைக்கும் கரமாக உங்களில் ஒருவனான தனது கரம் இருக்கும் என்ற உறுதியினை வழங்குவதாகவும் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் தொலைநோக்கு பார்வையுடனான மழைநீர் வடிகால் கட்டமைப்பை உருவாக்கி நீர் ஆதாரங்களை பெருக்குவதே தமது அரசின் தலையாய நோக்கமாகும். எமது தலைமையிலான அரசு என்பதை விட நமது அரசு என்று குறிப்பிடுவதையே எப்போதும் விரும்புகிறேன். இது உங்களால் விரும்பி என்னிடம் வழங்கப்பட்ட ஆட்சியுரிமை. அதனை நொடிப்பொழுதும் மறந்திடாமல் மக்கள் பணியாற்றுவது ஒன்றே நமது அரசின் இலக்காகும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பேரிடர் காலத்தில் மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாப்பது அரசின் தலையாய கடமை. மழையிலும் வெயிலிலும் மக்களுக்கு குடையாக திமுக அரசு திகழும் என்ற உறுதியினை வழங்குகிறேன். இந்நாளும் மக்களுடனேயே இருப்போம், மாநிலத்தை காப்போம் என்றும் உங்களில் ஒருவன் மடலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.